ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். ஒரு துயரமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. ராவணா அவனுடைய பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெமூரியன், கற்காடு லெமூரியன் சாம்பவர் நல சங்கம் அப்படின்ற பேரில் கருப்பு கண்ணாடி போட்டு ஒருத்தர் அடிக்கடி பேசுவார். பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பீர குரல், சிம்ம குரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிம்ம குரலும் ஒரு கம்பீர குரல். உட்காந்துட்டு அவர் பேசுகிற அந்த நாகர்கோவில், அந்த கன்னியாகுமரி பார் எல்லாம் அந்த 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 துணிச்சல், அந்த இது, அவர் பேசுகிற விதமே ஒரு மாதிரி இருக்கும். அவரை பற்றி எனக்கு முத முத கார்டூனிஸ்ட் பாலா தான், அவருடைய பதிவு இந்த மாதிரி இருக்குது, நான் பார்த்தேன், ஆள் வெறும் வித்தியாசமாக இருக்கிறாரு, பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் அவர்கிட்ட நான் பேசினேன். தொடர்ச்சியாக அடிக்கடி பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம் தொலைபேசியில். குறிப்பாக அந்த பறையர் சமூகத்தை வந்து சாம்பவர் சமூகம்னு சொல்லணும், அது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது ஒரு காலத்தில். பின்னாடி வந்த சில அரசியல் வந்து இப்படியாக மாற்றி இன்று தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கு. குறிப்பாக அந்த திராவிட அரசு அந்த மக்களை, அந்த வார்த்தையை சொல்லி 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 அந்த மனநிலையிலேயே வைத்திருந்தது. இவர்கள் எல்லாம் அப்படியாக இல்லை, அது இவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறு வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த வரலாறு என்று சொல்லி ஒரு முறை கூட அந்த திமுகவில் இருக்கக்கூடிய திராவிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரம் பண்ணதே இல்லை. அப்படி அந்த சமூகத்தை மாற்றுவதற்கு பதிலாக இவர் தான் வந்தார் கோவணம் கட்டியிருந்த உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு போட வச்சார், இவர் தான் வந்தார் உங்களுக்கு படிக்க வச்சார், இவர் தான் வந்தார் உங்களுக்கு எல்லாம் செய்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வச்சுட்டுக்கிற போக்கு ஏற்புடையதல்ல என்று எனக்கு என்னுடைய கருத்து அதுதான்ன்றதில் பேச தொடங்குறாரு. இப்படி இருக்கப்ப தான் அவரை முதன் முதலாக ஒரு நேர்காணலுக்கு கூப்பிட்டு இருந்த ராவணாலப்பையும் அவருடைய முதல் நேர்காணலுக்கும் ஒரு ஃபயர் இன்டர்வியூ, அதாவது நெருப்பு மாதிரி இருந்தது அவருக்கு. இந்த வரலாற்று ஆவணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது குறிப்பாக அவருடைய நோக்கம் வந்து இந்த தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட ஒரு அரசியலுக்குள்ள இதை எடுக்கணும், இதுக்குள்ளாகவே வந்துட்டு நீ பெரியவன் நான் பெரியவன் இப்படின்னு ஒரு பெரிய பாகுபாடு வச்சு 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 இந்த மாதிரி இன்றைக்கி செதைஞ்சி சின்ன பண்ணமாக இருக்க யாரோ ஒருவர் உட்காந்து ஆட்சி செய்துட்டுருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை வந்து இது வந்து காலம் இன்றைக்கி இவ்வளோ மாறி இருக்குது, ஆட்சி யார் செய்கிறார்கள், மக்கள் அதிகாரம் வந்து யாரை தேர்ந்தெடுக்குதோ அதுதான், அந்த மக்கள் அதிகாரத்தை மாற்ற வேண்டும் பிரச்சாரத்தின் மூலமாக, அதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பாக அந்த பார்ப்பன சமூகத்துக்கும் குறிப்பாக அந்த இனத்துக்கும் வந்து பெரிய பகையை மூட்டி நடுவில் உட்காந்து குளிர் காய்ந்து எல்லா சுகபோகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது திராவிடம். ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொன்னார், இந்த பார்ப்பனர் என்ற பூச்சாண்டியை காட்டி 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 ஒரு பெரும் சமூகத்தை அதுக்கு பகையாக மாற்றி இப்போ நமக்கான ஒரு லாபி டெல்லியில் இல்லாமல் போகுதுன்னா காரணம் இந்த பகை தான். உங்களுக்கு கேரளாவில் அந்த அரசுக்கு வந்து எல்லா பார்ப்பனர்களாகியும் சேர்ந்து கேரளா அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பிடிப்போட மத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கோம். பிற கட்சிகளை மத்தியில் ஆதிக்கத்திலையும் சரி, பிற கட்சி ஆதிக்கத்திலையும் சரி, கேரளாவினுடைய அந்த மாநில ஆதிக்கம் நிறைய இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி இல்லை, பிச்சைக்கார பையன்களாக இருக்கிறாங்க இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே, அதாவது கெஞ்சி லாபி பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்காங்க, செய்கிற இடத்துல இல்லை. காரணம் பகையாக மாற்றி அந்த சமூகத்தை வந்து வச்சு இவர்கள் மட்டும் தனியாக அரசியல் உறவு, ஆடிட்டிங் உறவு, அரசியல் பண உறவு, திருமண உறவு எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. கேட்டால் அது வேறு இது வேறுன்னு சொல்லுவாங்க, இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருப்பார். முரண்பட்ட கருத்தாக நிறைய இருக்கும், அது வேறு விஷயம். தமிழ் குடிகளுக்கு ஏன் ஒற்றுமை இல்லாமல் போனது, காரணம் வந்து இந்த விஜயநகர பேரரசுக்கு பிறகு நடந்த அநீதிகள் பல. அத்திட்டமிட்டு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது பழி சொல்ல முடியாது, அதுக்குள்ளாக ஒரு அரசியல், அந்த அரசியல் தான் நமக்கு வந்து பழியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அதை ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து எதிர்க்கிற மாதிரி அவர் எப்பவும் பேசினதில்லை. நிறைய ஆழ்ந்த அறிவு அனுபவம், அவருடைய தந்தையார் விவேகானந்தன் அந்த காலகட்டத்தில் அதி உச்சமாக வந்து படித்தவர். அவருடைய காலகட்டத்திலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தார். அவங்க அப்பா வந்து இங்கிருந்த ராஜாஜி சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஒரு உயர் அதிகாரி பதவியை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு ஓய்வு பெறும்போது காவல் அதிகாரியவோ இல்லை செக்ரட்டரியாவோ நீங்கள் ஓய்வு பெறலாம் அந்த மாதிரி சொன்ன உடனே கேரள அரசு அவருக்கு வந்துட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற வாய்ப்பை கொடுக்குது, அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. நிறைய சட்ட இயற்ற புதிய சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய அவர் செய்து அங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கான சேவை நிறைய அவங்க அப்பா செய்திருக்கிறாரு. இவர் லெமூரினுடைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே மருத்துவர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக ஐஎஃப்எஸ்ஸு இப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த பல பதவிகள் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க, வெளிநாடுகள் உள்நாடுகள் எல்லாமே. இப்படி இருந்து அவருக்கு வந்துட்டு சமீப காலமாக சில விஷயங்கள் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பார்ப்பனர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்து ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஒன்று நடத்தணுன்றப்ப அது வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறப்ப இல்லை நீங்கள் சரியான சில சூழ்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கணும்,
எதையை முன்னிறுத்தி நமக்கு பகையாக நிறுத்திட்டு இருக்கிறானோ அதை நம்ம கையில் எடுக்கணும். நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. ஆனால் அவன் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறானே, பார்ப்பனர்கள் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தாலும் கூட, வெறுப்பு பிரச்சாரம் செய்தாலும் கூட, திராவிடம் நீக்கி பார்ப்பனர்கள் அனுசரணை இல்லாமல் எந்த ஒரு அதிகாரத்தையும் அவங்க தொட்டதே கிடையாது. இறுதியாக இப்பொழுது சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் டெல்லி லாபிக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பின்னணியோட சில மறைமுக உறவு இப்படி நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, இது மட்டும் என் பகையாக வந்து ஒரு சமூகத்தை வந்து நம்ம தமிழ் குடிகள் எல்லாரும் சேர்ந்த ஒரு இவன் தான் சூத்திரன், இவன் தான் திராவிடன், இவனுக்கு பகை அவன், ஆனால் அவன் வந்து சுகமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பெரிய விவாதம் போச்சு, நீண்ட விவாதம். அடுத்து தமிழ் குடிகளுக்கு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்காக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எல்லாரையும் பார்த்து பேசணும். முதல்ல தமிழ் குடிகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையாக உட்காந்து பேசி ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அரசியல் அதிகாரத்தை எந்த வகையில் அந்த மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அது ஏற்புடையதாக இருந்தது. இப்படி நிறைய இருக்கு. இப்போ கடந்த வாரம் கூட வந்து ஒரு 2-3 வாரமாக அவருக்கு உடல்நிலை ஏதோ சரியில்லாமல் இருந்து இப்போ கொஞ்சம் வீட்டிலேருந்தே ஓய்வு எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு இருந்தால் அப்புறம் அதுக்குள்ளே நேர்காணல் வரணுன்னாரு வாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்பாக இறுதியாக வந்து பேட்டி கொடுத்துருந்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ சோர்வாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த கொரோனாவுக்கு பிறகு அவருக்கு அந்த நிலை அடிக்கடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சரி நீங்கள் ஓய்வு எடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னா, இல்லை இல்லை நாளைக்கு நான் வந்து நேர்காணல் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னாரு. வந்து நேர்காணல் கொடுத்துட்டு போனோன்னு திரும்ப ஒரு 2 நாள் தொய்வாக இருக்குதுன்னாரு. என்னன்னு தெரியல, அப்புறம் சோர்வாக இருந்ததுனாங்க. அப்புறம் 8ஆம் தேதி அன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக், அது மார்படைப்பு ஒன்றும் மாரடைப்பு நோயின்னு சொல்லுவாங்களே, வந்து ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, இறந்துட்டார். அவருடைய மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, மகள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க வர்றதுக்காக வேண்டி நேற்று 9ஆம் தேதி தான் அவருடைய நல்லடக்கம் வந்து வச்சுருந்தாங்க. நேரில் போயிருந்தோம். ஏர்போர்ட் மூர்த்தி, கார்ட்டூனிஸ்ட் பாலா குடும்பத்தோடு எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவருடைய மனைவியோடு தான் எங்கே போனாலும் இந்த மாதிரியான துயர நிகழ்ச்சிகளுக்கு வந்துடுவாங்க. இருந்தது ஓரளவுக்கு அவருடன் வேலை செய்த இந்திய தணிக்கைத்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், ஐஏஎஸுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அவருக்கு ரெடியாகி இருந்தது. அது அவர் கொஞ்சம் ஒரு மொரட்டு சுவாபம், அது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு மூர்க்கமாக எதிர்க்கிறது. அந்த வகையில் உயர் அதிகாரியை கை நீட்ட போய் அது ஒரு சிக்கலாகி அப்புறம் அதனால் அது போயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஐஆர்எஸில் இருந்துட்டு தான் ஓய்வு பெற்றுட்டு வெளியில் வந்தார். நிறைய தகவல்கள் வந்து தெரிந்தவர், நிறைய வரலாற்று ஆவணங்களை தெரிந்தவர். கடைசியாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், சில ஆவணங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன், இது ஏற்கனவே அறிஞர் குணா வந்து அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார், அவருடைய நூல்களை நிறைய படிச்சிருக்கிறாரு. அறிஞர் குணா அவர்கள் எழுதின அந்த ஆய்வு நூலில் ஒரு வெள்ளை அதிகாரியினுடைய பெயரை சொல்லி, வரலாற்று ஆய்வாளர் அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் இந்த குறிப்புகள்லாம் இருக்குதுன்னு குணா ஐயா சொல்லியிருந்தார். அதை நான் தேடி எடுத்திருக்கிறேன். ஏன்னா வடக்கு இந்த பக்கத்தில் வடக்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு திருச்சி அந்த பக்கம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான நிலச்சுவார்ந்தார்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பறையர் சமூகத்தில் இருந்திருக்கிறதா அவருடைய குறிப்புகளில் வந்து ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். இப்படி இருந்த அந்த சமூகம் எந்த காலகட்டத்தை மாற்றினாங்க, யார் மாற்றினாங்க, அதுதான் இப்போ நமக்கு வந்து வெளியில் எடுத்து முன்வைக்க வேண்டிய விஷயம். இங்கே யாருக்கும் யாரும் வந்து அடிமையில் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து தமிழ் குடிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கொண்டு வந்தால் இந்த மண்ணை இந்த மண்ணை சேர்ந்தவர்களே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது அவருடைய பெருங்கனவாக இருந்தது. அது எல்லாமே இல்லை, அது ஆனால் விதையை விதைச்சிருக்கிறேன் நான், என்னைக்காதாலும் அது முளைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதல் தேர்தலின் 2016 தேர்தலின் போது அவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக தென் மாவட்டங்கள் எங்கே நின்றுருக்கிறார். அதை பற்றி சொல்லும்போது இருந்த பிறகு வந்து சில இது வந்து எனக்கு இல்லை, அதனால் நான் அப்படியே விலகியிருக்கிறேன். ஆனால் ஆதரவு தான், தம்பி சீமான் தான் வரணும். சீமானுடைய முன்னெடுப்பு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு இளம் தலைமுறை வந்து கொண்டு வந்திருக்கு, மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய வந்து அப்படின்றதுல நிறைய முறை பேசியிருக்கிறார். பேசும்போது அவருடைய மறைவு வந்து இந்த சமூகத்துக்கு மிக பெரும் ஒரு இழப்பு. நிறைய வரலாற்று ஆவணங்கள், தமிழ் சமூகம் ஒவ்வொன்றும் எப்படியாக இருந்ததுன்னு நிறைய எடுத்து வச்சுருப்பார். உங்களுக்கு வந்துட்டு தேவர் ஐயா அவர்களை ஏன் வந்துட்டு இப்படி மாற்றி ஒரு சாதி தலைவராக எப்பொழுது யாரால் சித்தரிக்கப்பட்டது, மிக அருமையாக விளக்கி சொல்லுவார் அவர். இன்னும் நாடார் சமூகத்தில் இப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்தது, இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தை இப்படிப்பட்ட ஆளுமைகள், இவங்கெல்லாம் எப்படிலாம் எவ்வளோ நிறைய பேர் இருந்தாங்க அந்தந்த சமூகத்துக்கு, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த ஒரு பெரிய கூட்டமைப்புலாம் ஒரு காலகட்டத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. பிறகு எல்லாமே நீர்த்து போச்சு, எல்லாமே அழிச்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இதோட இன்னொரு பெரிய விஷயங்கள் சொல்லுவாங்கனாக்கா, 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 12-13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் தான் பாரதி என்ற ஒரு மா கவிஞன் வந்து இருந்தான், பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக.
இப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் சங்ககால புலவர்கள்லாம் நிறைய இருந்தாங்க, இலக்கியங்கள் நிறைய வந்திருக்குது. அந்த 13ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசுடைய அந்த ஆக்கிரமிப்பு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எந்த இலக்கிய ஆளுமைகளும் இந்த மண்ணில் இல்லாமல் போனாங்க. பாரதி மட்டும்தான் பிறகு நின்று வருகிறார் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய தகவல், இவ்வளோ பெரிய தேடல் வந்து இவர்கிட்ட எப்படி இருந்தது. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசு படையெடுப்பு, அந்த ஆதிக்கத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு முன்பு இலக்கியம், இலக்கியவாதிகளும் மிக பெரும் இலக்கியவாதிகள்லாம் இருந்திருக்காங்க, படைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் பாரதி மாகவிஞன் அவருடைய அவருடைய படைப்புகளும் தான் பிறகு தலையெடுக்குது. பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் அதுவும் அப்போ இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது, நமக்கு விட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்ல வராரு. இப்போ பல தகவல்களை சொன்ன அந்த மா மனிதர் சிம்மக்கொரலூர் லெமூரின் என்கிற பாலசுப்ரமணியன் ஐஆர்எஸ் இந்திய தணிக்கைத்துறை அதிகாரி அவர்கள் வந்து 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சம்பிரதாய முறைப்படி எல்லா சடங்குகளையும் முடித்து முகலிவாக்கம் இடுகாட்டில் வந்து அவருடைய இறுதி நிகழ்வு, இறுதி ஊர்வலமும் நடந்தது, பயண ஊர்வலம், இறுதி நிகழ்வுகளும் நடந்தது. எல்லோரும் இருந்து அதை முடித்துவிட்டு தான் வந்தோம். நேற்றே அந்த பதிவு போடணும்னு இருந்தால் போட முடியல, ஒரு மன அழுத்தமாக இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த தமிழ் ஆளுமைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கேட்பாரற்று இப்படியெல்லாம் போயிட்டு, அந்த மரணம் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. அங்கே போகிறப்ப பார்த்தாக்கா இதே இந்த பக்கத்தில் இருந்தாங்கன்னா மிகப்பெரும் பிரம்மாண்டமான ஒரு இதுவாக இருந்திருக்கும். சமீபத்தில் கூட சில பேர்லாம் சொல்ல வரல, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசியம் பேசி எல்லா இதுவுமாக முன்னெத்தி ஏறாக இருந்துவிட்டு கட்ட கடைசி இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வழி இல்லை, அவங்கள தான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் போல, நம்ம இப்படியே போயிடக்கூடாது, இப்போ அந்த பக்கம் சாஞ்சிட்டோம்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான நிறைய திராவிடத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகங்கள் நிறைய வரும், அது ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கும். உண்மையில் அப்படி தான் நிறைய பேருக்கு எண்ணம் வருது, சிலருக்கு, நிறைய பேருக்கு இல்லை. அந்த பக்கமே கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் லெமுரியன் போல், இவர் சீதையின் மைந்தன் போல், இப்போ எத்தனையோ ஆளுமைகள். ஒரு பெரிய அங்கீகாரம் எதுவும் இல்லாமல் இப்படி வந்து விட்டு பிரியிறது, அவங்களுடைய பயணங்கள் இறுதி நிகழ்வுகள் முடிகிறது வந்து வருத்தமாக இருக்கிறது வந்து நமக்கு அந்த ஒரு துயரம் இருந்தது. அது நேற்று நம்ம போட முடியல, அதனால தான் பெரிய அழுத்தமாக இருந்தது. அது இப்படியான தலைவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் எதுவும் இல்லாமல் போகிறாங்களே அப்படின்ற பெரிய ஒரு மன அழுத்தமும் கூட சேர்ந்திருந்தது. இரவு ஒரு 10:30 மேலே வந்து படுத்துட்டு இருக்கப்ப பெங்களூர் அறிஞர் குணா ஐயாவிட்டு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருப்பார் அடிக்கடி. நேற்று வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நடந்ததை கேட்டிருந்தார், இப்படியாக நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் விவரிச்சிருந்தார். பிறகு நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னது என்னென்னா, 2-3 முறை வந்து என்னை வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்தித்ததா, இப்போ சமீபத்தில் வந்து என்கிட்ட தொலைபேசி, அது உங்களுடைய சந்திப்புக்கு பிறகு என்னுடைய தொலைபேசி அந்த ராவணாவில் பேட்டியை பார்த்த பிறகு நீங்கள் கொடுத்ததா சொல்லி நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினார். அப்போ தான் ஒரு காலகட்டத்தில் அவர் அதிகாரியாக இருக்கும்போது என்னை வந்து சந்தித்ததாக சொல்லியிருந்தார். பிறகு தான் ஞாபகம் வந்தது, ஒரு நல்ல ஆளுமையாக இருந்தார். நிறைய வரலாற்று தகவல்களை வந்து தேடி எடுக்கக்கூடியவராக இருந்தார். இப்படியானவர்களுக்கு பாருங்கள் எப்படி வந்து இருக்க, ஒரு பெரிய அங்கீகாரம் எதுவும் இல்லை, அப்படி நார்மலாக ஏதோ ஒரு சாதாரண மனிதர் போகிற மாதிரி தான் அவருடைய இறுதி பயணம் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஒரு கவலையாக தான் அது பகிர்ந்துக்கிட்டோம். அவருக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை, நான் செய்வதை செய்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறத எடுத்துக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போங்க, எல்லாமும் பதிவாகவே கொடுத்துட்டு போகிறேன், நாளை தலைமுறை இதை பார்த்துட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்றது தான் குணா ஐயா அவருடைய அந்த கருத்தாக இருந்தது. அது அதை கேட்கும்போது நமக்கு வந்து அவர் அதை எதிர்பார்க்கலை, ஆனால் இப்படியான மனிதர்களை வந்து நம்ம கொண்டாடி இருக்கிறோமா அப்படின்னு இல்லை. இந்த தலைமுறை, இளம் தலைமுறை கையில் எடுக்க தொடங்கியிருக்குது. எங்கே பார்த்தாலும் இவருடைய இவர்களுடைய பேராக இருக்கிறது. வாசிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள், தொடர்கிறார்கள், அந்த கருத்தை வந்து விவாதிக்கிறார்கள் அப்படின்றது கண்கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இனி வரும் காலம் வந்து இந்த தலைமுறை இப்படியானவர்களை வந்து கைவிடக்கூடாது, ஒரு பெரிய அளவில் கம்பீரமாக முன்னெடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்களுடைய அந்த இறுதி காலங்களில் துணை இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருந்தது. அங்கே பேசிக்கொண்டு இருக்கும்போது, பலரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி கூட சொல்லியிருந்தார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான நம்ம ஆட்களுக்கு வந்து இப்படித்தான், அவ கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒரு பெரிய நிகழ்வாக, எல்லோரும் ஒன்றாக கூடிய ஒரு பெரிய தலைவருடைய அந்த நிகழ்வாக மாற்றக்கூடிய சக்தி இந்த தமிழ் தேசிய களத்துக்கு இன்னும் கைகூடவில்லையோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கிறது. காலம் வந்து மாற்றும், இந்த இளைய தலைமுறை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை
நிச்சயமாக இருக்கிறது. அது நிறைய காரணங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இது எல்லாமே நிறைய தெரிய வருகிறது. பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். இந்த விஷயத்தை தான் நேற்று ஐயா அறிஞர் குணா அவர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னதும் அது தான். முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய மாறிடுச்சு. இளைஞர்கள் நிறைய இளைய தலைமுறையெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி அரசியலை புரிஞ்சிக்க தொடங்கிட்டாங்க. இதுவே பெரிய வெற்றி தான். இதனுடைய தாக்கம் இன்னொரு 5-10 ஆண்டுகளில் மிக பெரும் ஒரு வீழ்ச்சியாக இருக்கும். இது வந்து திராவிடம் எல்லாத்தையும் கை கொள்ளும் அப்படின்னார் அவர். அவருடைய பாணியில் எல்லாத்தையும் அதை தாண்டி நிற்கணும், இது நிற்கும் அந்த தலைமுறை அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு முன்பாக என்னென்னலாம் சீரழிவு கொண்டு வந்து, கருத்து சீரழிவு, சமூக சீரழிவு, கலாச்சார சீரழிவு, மொழி சீரழிவு, இப்படி என்னென்னலாம் கொண்டு வந்து சிதைக்க முடியுமோ அத்தனை சிதைப்பாங்க. எதையும் மீறி நல்ல விதைகள் நிலைக்கும் முளைக்கும் அப்படின்றது தான் நமக்கு வரலாறு சொல்கிற அந்த பாடம். தலைவர்கள் இப்படியான லெமுரியன் போன்ற தலைவர்களுடைய அந்த மறைவிலிருந்து நம்ம பல நினைவுகளை வந்து கையில் எடுத்துக்கிறோம். அவருடைய நினைவுகளோடு பயணிப்போம், அவருடைய கருத்துக்களோடு பயணிப்போம். தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையே இந்த இனத்தின் விடுதலை என்பதை அவர் சொன்னதின் போல எல்லா இடத்துலையும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், முன்னெடுப்போம். அவருடைய நினைவை போற்றுவோம் என்பது தான் இந்த துயரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நாளில் இறுதியாக நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.